கவனி, ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டுக்கெழு முறையே 15 மற்றும் 48 எனில் அதன் திட்ட விளக்கத்தை காண்க. என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். என்னடா கண்ணா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குறாங்க நமக்கு இங்க சராசரி. என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க சராசரி. சராசரியினுடைய மதிப்பு என்ன? 15. நான் சொல்லியிருக்கேன், இந்த முறையேன்ற வார்த்தை வந்துச்சுன்னா முதல்ல வரக்கூடியதுக்கு முதல்ல வர மதிப்பு. அடுத்தது என்னது? மாறுபாட்டுக்கெழு. மாறுபாட்டுக்கெழு அது என்னது? 48. சரியாடா கண்ணா? இப்ப நம்ம எழுதிக்கலாம் அத. சரியா? இப்ப கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம எழுதணும். என்னது கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா? சராசரி ஈக்குவல் டு 15. மாறுபாட்டுக்கெழு ரைட்டா? மாறுபாட்டு கெழு எவ்வளவு? 48. என்ன கேக்குறாங்க அவங்க? திட்ட விளக்கம் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? திட்ட விளக்கம். திட்ட விளக்கம் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப நீ ஃபார்முலா எழுதிக்கும். என்னது? சிவி ஈக்குவல் டு, ஏன்னா முதல் ரெண்டு கணக்கு இது எழுதி எழுதினா செஞ்ச சிம்பிள்லயும் கத்துக்கலாம். சிவி ஈக்குவல் டு என்னது? திட்ட விளக்கம் பை சராசரி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன், ரோடு போட்டு கோடு போடுறோம் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஏன்னா இந்த இதை மேல எழுதிடக்கூடாது, இது கீழே எழுதிடக்கூடாது. அடுத்து என்னது? பெருக்கல் 100. மாறுபாட்டு கெழுவை எதால குறிப்போம்? சதவீதத்தால குறிப்போம். இங்க கொடுத்துருக்குதா, ஒரு தரவின் மாறுபாட்டு கெழுவானது அதன் திட்ட விளக்கத்தை சராசரியினால் வகுக்கும் போது கிடைப்பதாக இதை பொதுவாக சதவீதத்தில் குறிப்பிடலாம். சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? இப்ப நம்ம என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். மாறுபாட்டு கெழு என்ன கொடுத்துருந்து கொடுக்குறாங்க? 48. மாறுபாட்டுகள் என்னது? 48. அடுத்து என்னது? திட்ட விளக்கம் கேட்கிறாங்க. சராசரி, சராசரி எவ்வளவு? 15. அடுத்து என்னது? பெருக்கல் 100. சரியாடா கண்ணா? இப்ப இதுதான் நமக்கு வேணும், திட்ட விளக்கம் தான் நமக்கு வேணும். புரியலன்னா இங்க சும்மா வேணா இப்படி எழுதிக்கோ. என்னது இது? என்னது? மாறுபாட்டு கெழு. இது என்னது? திட்ட விளக்கம். இது என்னது? சராசரி. சரியாடா கண்ணா? இப்ப 48 இந்த வகுத்தல்ல இருக்க 15, டிவிஷன்ல இருக்க இந்த 15 என்ன வரும்? மல்டிபிளிகேஷன், பெருக்கல்ல வரும். வகுத்தல்ல இருக்க 15 வலது கை பக்கத்துல இருக்கா, இது இடது கை பக்கம் போகும்போது என்ன வரும்? பெருக்கல் 15 ஆகும். அடுத்த என்ன இருக்கும்? திட்ட விளக்கம் பெருக்கல் 100. என்ன வேணும் நமக்கு? திட்ட விளக்கம் தான் கண்டுபிடிக்கணும். அதனால 48 பெருக்கல் 15, இந்த பெருக்கல்ல இருக்கிற 100 இந்த பக்கம் வரும்போது என்ன வரும்? வகுத்தலுக்கு வரும். கரெக்டா? புரியுதா புரியலையா? எழுத்தால எழுதணும்னாலும் எழுதிக்கோங்க, ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்ப இது ஐந்தாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? நம்ம எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம்? ஐந்தாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். இப்ப இது என்னது? 3 5 15, 2 5 10. இங்க என்ன வரும்? 0. மறுபடியும் இது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? என்ன வரும்? 15 2 20, இல்லாட்டி 1 2 2, இங்க 0. அடுத்து என்னது? 2 2 4, 4 2 8. மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? 5 2 10, 1 2 2, 2 2 4. அப்ப இங்க என்ன வருது? 12 3 5. கரெக்டா? என்ன வருது? 12 3 5 ஈக்குவல் டு என்னது? திட்ட விளக்கம். சரியா? இப்ப இது ரெண்டையும் பெருக்கிக்கோங்க. இது ரெண்டையும் பெருக்கினா என்ன கிடைக்கும் நமக்கு? 36. 3 12 36, 2 3 6 1 3 3, டிவைடட் பை என்ன? 5. ஈக்குவல் டு என்னது? திட்ட விளக்கம். சரியாடிக்கணும். இப்ப இத வகுக்கணும் நம்ம. இதை என்ன பண்ணும்? வகுக்கணும். தெரியலன்னா இப்படி சாதா வகுத்தல் இங்க போட்டுக்கோங்க. ஆக்சுவலா டைரக்டாவே வகுத்துக்கலாம் ரைட்டா? 5. அப்ப என்னது? 7 5 35, மிச்சம் என்னது? 1. அடுத்த என்ன பண்ணிக்கணும் நம்ம? இங்க புள்ளி வச்சு 0 சேர்க்கணும் ரைட்டா? அப்ப என்ன வரணும்? 2 5 10. அப்ப என்ன ஆன்சர் இங்க? 7 2. திட்ட விளக்கம் ஈக்குவல் டு என்னது? 7 2. புரியுதா புரியலையே? அடிக்கணும். இப்ப இதையே டைரக்டா எழுதணும்னாலும் நீங்க எழுதிக்கலாம். ஃபார்முலாவும் மாத்தி எழுதி செய்யணும்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? செய்யலாம் ரைட்டா? இப்ப நமக்கு இந்த ஃபார்முலா தெரியுமா தெரியாதா? என்னது? சிவி ஈக்குவல் டு திட்ட விளக்கம் பை சராசரி பெருக்கல் 100% இல்லையா? சிவியா எழுதும்போது இப்ப நமக்கு திட்ட விளக்கம் தான் வேணும். அப்ப என்ன அர்த்தம்? சிவி
பெருக்கல் சராசரி வகுத்தல் நூறு ஈக்குவல் டு என்னது திட்ட விளக்கம். டைரக்டா ஃபார்முலா எழுதணும்னாலும் எழுதிக்கோங்க, வார்த்தையால எழுதினாலும் எழுதிக்க. இது என்னது திட்ட விளக்கம், இது என்னது மாறுபாட்டு கெழு, இது என்னது சராசரி. சரியாடா கண்ணா, இதுல எழுதி நீ சப்ஸ்டியூட் பண்ணணும்னாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்ப இது என்னது திட்ட விளக்கம், இது மாறுபாட்டு கெழு என்னது 48 பெருக்கல் சராசரி என்னது 15 டிவைடட் பை என்னது 100 ஈக்குவல் டு திட்ட விளக்கம். இப்ப நம்ம கால்குலேஷன் போட்டோமே ஏற்கனவே. புரியுதா புரியலையா அடிக்கண்ணு? அதனால நீங்க இப்படி செய்யறதுனாலும் செய்யலாம், இல்ல இப்படி செய்யறதுனாலும் செய்யலாம். அதே மாதிரி இது கவனிங்க, இதுல இந்த சதவீதம் வந்து எதுக்காகனா மாறுபாட்டு கிழவு சதவீதத்துல குறிப்பிடுறோம், நீங்க குறிப்பிடணும். இந்த ஆன்சருக்கு நமக்கு சதவீதம் தேவை இல்ல. ஏன் எதனால தேவையில்லை? இங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, திட்ட விளக்கம் ரைட்டா? அதனால திட்ட விளக்கம் ஈக்குவல் டு 7.2 எழுதுனா போதும். சரியாடா கண்ணா, புரிஞ்சுதாடா கண்ணா? தேங்க்யூடா கண்ணா.